அமெரிக்காவில் நான் என் வீட்டில் உட்காந்துருக்கேன். ஆனால் நம்ம ஊரில் என்னை பிக் பாஸ் வீட்டில் நுழைச்சி ரொம்ப காரசாரமாக விவாதம்லாம் நடந்துட்டுருக்கு போல இருக்கு. இங்கே மாட்டியிருக்கேன், கலைஞரை கடைசி முறை கூட பார்க்க முடியலை, கேன்சர் ரிசர்ச்சில் இன்வால்வ் ஆகியிருக்கேன், இதெல்லாம் நானே சொல்லியிருக்கேன், அதை யாரும் கவனிக்காதுங்க. இந்த மாதிரி பொய்யை மட்டும் ரொம்ப ஜரூராக எல்லாரும் பரப்புங்க. அப்போ என்ன தெரியுது, ரொம்ப பேருக்கு உண்மையை விட சுவாரஸ்யம்தான் முக்கியமாக இருக்குது. பிக் பாஸ் வீட்டில் நுழையலாங்கிறதுக்காக நான் இந்த மறுப்பை சொல்லலை, அதை விட ஒரு பெரிய மேட்ரு இருக்கு, அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். பிக் பாஸ் வீடு நான் மறுப்பு சொல்லிட்டேன், சின்ன வீடு பெரிய வீடுன்னு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கிசு கிசு வந்திருக்கு, அதுக்கெல்லாம் நான் மறுப்பு சொல்ல முடியுமா? எவ்வளோ அசிங்கம். நெருப்பு இல்லாமல் போகையுமான்னு கேட்பீங்கல்ல, நெருப்பா? துவரம் பருப்பு கூட இல்லை, ஆனால் கொழுந்து விட்டு எரியுதே. இதுதான் பெரிய உதாரணம் உப்புமா ஊடகங்களுடைய குப்பை மனப்பான்மைக்கு. இது சின்ன பிரச்சனை, இதனால யாருக்கும் நஷ்டம் இல்லை, ஆனால் சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப்னால வர்ற பொய்யை நம்பி சிலர் உயிர் கூட போயிருக்குதுங்க. அதனால மறுபடியும் கேட்டுக்கிறேன், மீடியா பொழப்புக்காக பொய்யை பரப்பாதீங்க, பப்ளிக் பொழுதுபோக்குக்காக பொய்யை நம்பாதீங்க.